எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆனந்த்ஸ் கிச்சன். இன்றைக்கு நாங்கள் ரைஸ் வெர்மிசெல்லி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வெர்மிசெல்லி பேக்கெட் தான். இதில் 375 கிராம் இருக்குது. அது அடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி சுட வச்சிருக்குது. தண்ணி நல்லா கொதித்த உடனே, பொங்கி கொதித்த உடனே போட்டுட்டு அப்படியே நிப்பாட்டி விட போகிறேன். இந்த தண்ணி சுட்டுட்டு நூடுல்ஸ் இதில் போட போடலாம். அப்படியே போட்டுட்டு ஸ்பூனை சும்மா கிண்டிட்டு கொஞ்சம் உப்பு போடலாம். இதுக்கு வந்து சால்ட் போடுறேன். கொஞ்சம் சால்ட்டை போட்டுட்டு நெருப்பை நிப்பாட்டி விட வேணும். நெருப்பை நிப்பாட்டிட்டு நல்லா கலந்து விட்டீங்கடா ஒரு 3 மினிட்ஸ் போடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொதித்த உடனே இந்த உப்பு போட்டுட்டு இந்த நூடுல்ஸை போட்டுட்டு மூடி விட்டினால் இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக 3 மினிட்ஸ் ஆகிட்டுது. நீங்கள் மூடாட்டிலும் பிரச்சனை இல்லை, தேவையில்லை. நீங்கள் அந்த பதத்தை பார்த்தீங்கன்னா சரி, இதை எப்படி எடுத்து பார்க்கல இந்த நூடுல்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா அதை அவிஞ்சிட்டு தெரியும். இது ஆகக்கூடிய விட்டீங்கன்னா பிரச்சனைகளை உங்களுக்கு இந்த உதிரியாக வராது. அதை நான் இதை ட்ரைன் பண்ண போகிறேன். தண்ணியை தண்ணி ட்ரெயின் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன செய்யணும்னா உடனே குளிர் கோல்ட் வாட்டர் கொஞ்சம் கழிச்சு விடணும். கோல்ட் வாட்டர் கழிச்சு விட்டீங்கன்னா நல்ல கோல்ட் வாட்டராக இருக்கணும். ஐஸ் வாட்டர் இருந்தாலும் பரவாயில்ல. கழிச்சுட்டு குளிர் குளிக்க விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். நீங்கள் அப்படி இல்லாட்டி இதை நல்லா ட்ரைன் பண்ண விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் உதிரியாக வரும். இனி நான் இப்போ டேபிளில் காட்டுறேன். இதே பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸுக்கு ராலும் சிக்கனும் போட்டு தான் செய்ய போகிறேன். இந்த ரால் எடுத்து போதெல்லாம் உடைச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து சிக்கனும் எல்லாம் க்ளீன் பண்ணி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கு. சிக்கன் ப்ரஷ் தான் கழுவி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குது. இதுக்கு தட்டி வைக்க போகிறேன் கொஞ்ச நேரம். உப்பு இதுக்கு தேவையான நான் உப்பு போடுவேன். பாலக்கம் தேவையான உப்பு போட்டு இது அளவு இல்லை. நான் ஒரு 20 பேருக்கிட்ட நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். நீங்களும் எனக்கு தேவையான அளவு உப்பு போடுங்கோ. போட்டாக்கு இது வந்து தனி சில்லி பவுடர். சில்லி பவுடர் தான் போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு உழைப்பு தேவையான அளவுக்கு போடுங்க. என்ன நான் இதுக்கு எனக்கு கிரஷ் சில்லியும் போட போறேன். அப்புறம் சில்லி பிளாக் பேப்பர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. இதெல்லாம் பிரட்டிட்டு கொஞ்சம் நேரம் வைப்பேன். சில பேர் இது அப்படி கொஞ்சம் போட்டு பிரட்டாமலும் அப்படியே டேரெக்டாக போட்டும் செய்கிறவன். அதனால் கொஞ்சம் உப்பு தூளாதையால் போட்டு பிரட்டி வச்சிங்கன்னா அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர் வேறும். அதனால தான் நான் போட்டேன். கொஞ்ச நேரம் வைப்பேன். அப்புறம் செய்யக்கெல்லாம் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த நூடுல் செய்கிறதுக்கு சிக்கன் கட்டி வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் பொறிச்சு எடுப்பேன். இதில் கொஞ்சம் ஓயில் விடுறேன். கணக்கு இல்லை, கொஞ்சம் ஓயில் தான். நீங்கள் நூடுல் செய்யக்குள்ள அதே இதுக்குள்ளே அதே ஃபேனுக்குள்ளேயும் போட்டு செய்யலாம். ஆனால் கொஞ்சம் தனியாக இதை முதல் சோட்டியை பண்ணி எடுத்தால் கொஞ்சம் நீங்கள்
Black pepper, flavor is black pepper.
powder, black pepper, brown pepper powder. அதிலெல்லாம் இப்போ இந்த மிக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் அதுக்கு நூடுல்ஸை போட்டு பிளேட்ட போகிறேன். உடனே நூடுல்ஸ் ஆவி கேட்க காட்டிடுறேன். போகிறேன் சூடு அவிச்சிருக்கிறேன். எல்லாம் அஞ்சு பேக்கெட் அவிச்சிருக்கிறேன். அதனால் அப்புறம் உங்களுக்கு ஒரு பேக்கெட் தான் அவிக்கிற முறை காட்டிடுறேன். என்னெல்லாம் நூடுல்ஸும் போட்டாச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெருப்பை ஃபுல்லாக குறைச்சிட வேணும். நல்ல லோ ஃபில வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ சோய் சாஸ் கொஞ்சம் போடலாம். இது வந்து லைட் சோய் சாஸ் தேவையான அளவு. இது கொஞ்சம் டார்க் சோய் சாஸ் கொஞ்சம் போடுவா. அதன் தேவையான அளவு. இனி இப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுப்பார். நிறைய செய்ய கூட ரெண்டு ஸ்பூன் வெச்சு இப்படி மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பிரட்டிட்டேன். இது கொஞ்சம் பொட்டேட்டோஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதை போடுவோம். இது வந்து ஒரிஜினல் சைனீஸ் வண்டி இல்லை. கொஞ்சம் ஸ்ரீலங்கன் ஸ்டைலும் கலந்தது. அதில் இதில் ஃப்ரை ஒனியனும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போடுறேன். இது போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கிடைக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஒனியனும் போடுவோம். ஸ்ப்ரிங் ஒனியன் கொஞ்சம் ஃபைனாக வெட்டினாங்க. இந்த செட்டில் எல்லாத்தையும் பார்ப்பா. நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பு உரைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே. உரைப்பு காணாடி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணலாம். உப்பு காணாடி ஆட் பண்ணலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். இனி இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். எக் ஆட் பண்ண மறந்துட்டேன். இதில் எக் ஆட் பண்ணுறேன். கிராம்பிள் பண்ணி வச்சிருந்த எக் இதே போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் எல்லாம் செய்து ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு விருதுரியாக வந்திருக்குது. நல்ல டேஸ்டாகி வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து வரணும். நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பிறந்தவ நாங்கள் இந்த விதமாக தான் செய்யணும். கூடுதலாக கேட்குறீங்களுக்கு இந்த விதமாக செய்தால் பழுதாகவும் மாட்டுது. உங்களுக்கு கொஞ்சம் கூட நிலம் இருக்கும். கொஞ்சம் பச்சைத்தன்மையாக அப்படியே எல்லாம் போட்டு பிறட்டினா சில நிலவுக்கைக்கு கூட பழுதாகிடும். அதால் தான் நான் இப்படி செய்யணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.